Hi friends, welcome to Agaram Academy. இன்னைக்கு 19/8/2020 இன்னைக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னா, MBBS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டுக்கான இடங்களில் 50% பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு இடஒதுக்கீடு அளிக்க வழிமுறை வழங்குவதற்கான குழுவில் தமிழக பிரதிநிதியாக தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் பி உமாநாத் நியமனம். செகண்ட் ஒன், மேகாலய மாநில ஆளுநராக சத்யபால் மாலிக் நியமனம். குறிப்பு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலமாக இருந்தபோது அதன் கடைசி ஆளுநராக பணியாற்றியவர் இவர். இப்பதான் ஜம்மு அண்ட் காஷ்மீரை நம்ம ரெண்டா பிரிச்சு யூனியன் பிரதேசமா மாத்திட்டோம். அதுக்கு முன்னாடி மாநிலமா இருந்தப்ப இவர் தான் அதோட கடைசி ஆளுநரா இருந்தார். மகாராஷ்டிரா ஆளுநராக உள்ள பகத்சிங் கோஷியாரி கோவா ஆளுநர் பொறுப்பை கூடுதலாக கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளார். தேர்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வழங்க பரிந்துரைக்கப்பட்டவர்கள் யாரு அப்படின்னா, மாரியப்பன் தங்கவேலு, ரோஹித் சர்மா, ராணி ராம்பால், வினேஷ் போகத், மணிகா பத்ரா. ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது வந்து விளையாட்டுத் துறையின் மிக உயரிய விருது. மாரியப்பன் தங்கவேலு பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2016 மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதல் பிரிவில் தங்கம் வென்ற தமிழகத்தை சேர்ந்த வீரர். அதுக்காக தான் இவருக்கு இவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ரோஹித் சர்மா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் வந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டர். அடுத்து வந்து ராணி ராம்பால், இவங்க தான் நம்ம இந்திய மகளிர் அணியோட ஹாக்கி அணி கேப்டன். வினேஷ் போகத், இவங்க ஒரு மல்யுத்த வீராங்கனை. இவங்களுக்கு வந்து எதுக்காக கொடுக்கறாங்கன்னா, 2018 காமன்வெல்த் மற்றும் ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல தங்கம் வாங்கியிருக்காங்க. 2019 ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப்ல வெண்கலம் வாங்கியிருக்காங்க. அதனால இவங்களுக்கு இந்த தான் கொடுக்கறாங்க. அடுத்து வந்து மணிகா பத்ரா, அவங்க வந்து என்னன்னா டேபிள் டென்னிஸ் வீராங்கனை. 2018 காமன்வெல்த் மற்றும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் முறையே தங்கம் மற்றும் வெண்கலம் வென்றதற்காக இவங்களுக்கு தராங்க. ஓகே, ஃபோர்த் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா, தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கிறதுக்கு அனுமதி இல்லைன்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு. இதுதான் ஃபோர்த் கரண்ட் அஃபேர்ஸ். சென்னையில் உள்ள IIT மற்றும் மத்திய உயர் கணினி மேம்பாட்டு மையம் சீடாக் ரெண்டும் சேர்ந்து 32-bit திறனுள்ள சக்தி மற்றும் 64-bit திறனுள்ள வேகா எனும் 2 மைக்ரோ ப்ராசஸரை உள்நாட்டிலேயே வடிவமைத்துள்ளன. இதனை கொண்டு புதிய தொழில்நுட்ப கருவிகள் கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் வகையில் சுதேசிய நுண் செயலி சவால் என்னும் போட்டிகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையர் பதவியை ராஜினாமா செய்தார் அசோக் லாவாசா. குறிப்பு, ஆசிய வளர்ச்சி வங்கியின் துணைத் தலைவராக அவர் பொறுப்பேற்க உள்ளார். இப்ப நம்ம ஜிகே பார்க்க போறோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் முதல் துணைநிலை ஆளுநர் யாரு அப்படின்னா, கிரீஷ் சந்திர முர்மு. இவர் வந்து August 8, 2020 CAGR அதாவது இந்திய தலைமை கணக்கு அதிகாரிய பதவியேற்றிருக்காரு. சரியா, ரெண்டாவது செகண்ட் ஒன் என்னன்னா, அடல் பூஜல் யோஜனா பத்தி பார்க்க போறோம். இதுக்கு தமிழ்ல என்ன அப்படின்னா, அடல் நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம்ன்றதுதான் பொருள். இதை எப்ப தொடங்கியிருக்காரு அப்படின்னா, மோடிஜி வந்து December 25, 2019 அன்னைக்குதான் தொடங்கியிருக்காரு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நிலத்தடி நீர் வளத்தை அதிகரிக்கணும்ன்றதுதான். இதை மொத்தம் 7 மாநிலங்கள்ல தொடங்கி வச்சிருக்காங்க மத்திய அரசு. எங்கெங்கன்னா, குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம். இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல இல்ல, தமிழ்நாட்டுல தொடங்கணும்னு எடப்பாடி அவங்க கோரிக்கை வந்து விடுத்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம 19/8/2020 வீடியோ பார்த்துருக்கோம். நாளைக்கு 20/8/2020 வீடியோ பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சஜஷன்ஸை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க.